Hello students, welcome to the Rishayas Academy. Today, Group 7B Services, அதாவது Tamil Nadu Hindu Religious and Charitable Endowments உடைய Subordinate Service Exam, Executive Officer Exam முடிவு அடைஞ்சிருக்கு. இதோடைய Part B Gender Studies Question Paper இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸோடைய சிலபஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, குரூப் ஒன் எக்ஸாம்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கான்செப்ட் ரீதியாக கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி வந்து ஹிஸ்டரி, பொலிட்டி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாமே வந்து கான்செப்ட் ரீதியாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் மேக்ஸ் கூட பார்த்திங்கன்னா கான்செப்டாக கேட்டிருக்காங்க, சமிஷன் புக்கில் தான் கேட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கான்செப்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க, இது வந்து ஸோ அரேஞ்ச் இட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஸோ இந்த மாதிரி கான்செப்ஷுவலாகவே கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்ஷுவலாக கேட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கும்போது வந்து கான்செப்ஷுவலாக படிங்க, ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி டிஎம்பிசி எழுத முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ படிக்கும்போதே வந்து சமிஷன் புக்கை தெளிவாக படிக்கும்போதே கான்செப்ஷுவலாக படிக்கிறது மாதிரி பாருங்கள். ஸோ மேக்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி படிக்கிறது மாதிரி, இனிமேல் அந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு மேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷுவலாகவே படிக்க பாருங்கள். கான்செப்ஷுவலாக படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎம்பிஎஸ்சி மட்டும் கிடையாதுங்க, எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கண்டிப்பாக ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து புதிய மெத்தடில் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் இங்கே பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.